அனுselva. சோ வந்து இப்ப நாங்க காலையிலே வந்து எங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படினா சென்னை போயிட்டு இருக்கோம். வைகை எக்ஸ்பிரஸ் மதுரை டு சென்னை. 7:10 ட்ரெயின் மணி 6:30 வந்துட்டோம். சோ எதுக்காக சென்னை போறோம் அப்படினா ஒரு முக்கியமான விஷயம். ஓடியாங்க ஓடியாங்க ஷோர் ஓடாங்க ஓடியாங்க. சோ நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். நாங்களும் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம். சோ அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ எண்ட்ல அதை பத்தி என்ன டீடைல்ன்றத உங்களுக்கு சொல்லிடுறோம். சோ ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் எப்பவுமே சென்னை அப்படின்னாலே நைட்டு தான் போயிருக்கோம் நிறையா. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பகல் அது காலையில் 7 மணி ட்ரெயின் போகிறோம். இது வந்து வைகை எக்ஸ்பிரஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி உட்காந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் வரமே ட்ரெயின் போச்சே பயங்கரமாக இருக்கு. ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஜாலியாக தான் ட்ராவல் பண்ணிட்டு அங்கே போயிட்டு எப்படி சொல்லுவோம். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. கால் வைக்கிற இடம் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அப்படியே போற மாதிரி பார்க்கலாம். என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிறாங்க. இப்போ எக்மோர் வந்தோம். மணி கரெக்டாக 2:10 வந்துருச்சு எக்மோருக்கு. அணு வந்து ஏறி உட்காந்து தான் அப்போ தூங்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்றத போய் பார்க்கலாம். அப்படி சென்னை ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு பசி இது அணு வேணான்ட்டாங்க. எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா எக்மோருக்கு ஆப்போசிட்டில் இருக்க வசந்த பவன் அந்த ஒன்றில் அந்த சாப்பிட்ருக்கோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் மீட் பண்ண அதை பிடிச்சாங்க. அதை போய் நாங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறோம். A few hours later. ரொம்பவே சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. அதை வந்து இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது என்ன விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். எங்கள் சேனலில் வரும். நாங்கள் எதுக்கு வந்தோம், வந்த விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறோம். எங்களோட எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஃப்ரெண்டோட ஷாப் ஓப்பனிங் தாங்க, ட்ரிம்மர் ஸ்டுடியோ. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வலசரவாக்கம்ல. இவங்களுக்கு வந்து சென்னையில் மொத்தம் 14 பிரான்ச். ஸோ இன்றைக்கி வந்து 15th பிரான்ச்சான வலசரவாக்கம்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கான சலூன்ஸ் தான் இது. ஸோ இவங்கக்கிட்ட பிரான்ச் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தூர், மடிப்பாக்கம், காஞ்சிபுரம், கீழ்ப்பாக்கம், ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்துல இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஷாப்பை விசிட் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களோட ஃபேவரட்டான ஷாப் ஆகிடும். வலசரவாக்கமில் இருக்க பிரான்ச் மட்டும்தாங்க மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு. ஸோ மற்ற பிரான்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் சலூன்ஸ் தான். ஸோ எங்களுக்கு இந்த பிரான்ச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது ஓப்பனிங்கிறனால எங்களால் எந்த சர்வீஸும் எடுக்க முடியல. செல்வா வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஹேர் வாஷ் மட்டும் பண்ணியிருந்தார். ஸோ ஹேர் வாஷ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்களோட ஷாப் நியர்பை நீங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஃபேவரட்டான ஷாப் ஆகிடும் நாங்கள் கண்டிப்பாக சொல்வோம். ஏன்னா அவங்க கஸ்டமரை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ எங்களை இன்வைட் பண்ண ட்ரிம்மர் ஸ்டுடியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.